எதுக்காக இவ்வளோ ஃபேஷன் வீடியோஸ் போடுறேன், எதுக்காக டெய்லி வீடியோஸ் போடுறேன், எதுக்காக செல்ஃப் டெவலப்மெண்ட்டையும் நிறையா பேசுகிறேன், அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் லைஃபுக்கு கொடுக்குறேன், எதுக்காக நிறைய லைஃப் வேல்யூஸ் பேசுகிறேன், எதுக்காக மணியை பற்றி பேசுகிறேன், எதுக்காக சேவிங்ஸ் பற்றி பேசுகிறேன், எதுக்காக டீனேஜில் நம்ம பண்ண வேண்டிய திங்ஸ்லாம் பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியணும்லவா? பிகாஸ் இது எல்லாத்துக்குமே ரீசன் இருக்கணும். மெயின் ரீசன்ஸ் எல்லாத்தையுமே நான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ சொல்கிறேன். இது ஒரு பர்சனல் டாக் வீடியோ, எந்த ஒரு பெருசாக டிப்ஸ்லாம் இருக்காது. என்னோடய லைஃப்பில் நான் பண்ண மிஸ்டேக்ஸ் அண்ட் அதில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். பிகாஸ் ரோட் டு 100K இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு முன்னாடியே நான் இதை பற்றி சொல்லணும்னு நினச்சேன். ஸோ லெட்ஸ் ரோல் த இன்ட்ரோ அண்ட் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ டென்ட் வாண்ட் டு பி அன் ஆவரேஜ் பர்சன். நான் இங்கே பிறக்கும் போது ஆவரேஜாக பிறந்திருக்கலாம், நான் சாகும்போது நான் ஆவரேஜாக சாகக்கூடாதுன்னு ரொம்பவே காஷியஸாக இருந்தேன். என் தலையில் நானே திரும்ப 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 சொல்லியிருக்கேன், நான் தூங்கும்போது எந்திரிக்கும் போது என்னை சுற்றி நான் பார்க்குற விஷயங்கள் எல்லாமே எனக்கு மேலே எப்படி எல்லாம் பெருசாக போயிட்டுருக்காங்கிறத மட்டும்தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். நான் கண்டிப்பாக ஒரு க்ரோத் நோக்கி போகணும், நான் ஆவரேஜாக சாக மாட்டேன், எனக்குன்னு ஒரு பேர் வேணும், எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு. நான் சாகும்போது இப்படி ஒரு ஆவரேஜ் பர்சனாக நூற்றில் ஒரு லட்சத்தில் கோடியில் ஒருத்தர் செத்த மாதிரி இருக்கும் கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே காஷியஸாக இருந்தேன். ஸோ அதுக்காக நிறைய டே அண்ட் நைட் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அந்த ஆவரேஜ் பர்சனாக இருக்கக்கூடாதுங்கிற ஒரு ஸ்பார்க் தான் இவ்வளோ தூரம் இந்த ஜேர்னிக்கு காரணமே. எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், நம்ம சாகும்போது கண்டிப்பாக ஆவரேஜ் பர்சனாக சாகக்கூடாது. நம்ம பிறக்கும் போது ஏதாச்சும் வேல்யூ இல்லாமல் இருக்கலாம், பட் இறக்கும் போது கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வேல்யூவோட தான் சாகணுங்கிறத நம்ம மைண்டில் ஏற்றிக்கிட்டே இருக்கணும். நம்ம பிறந்தோங்கிறது நம்ம லைஃபுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அந்த வேல்யூ என்னன்னு நீங்கள் அந்த பர்பஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆவரேஜ் பர்சனாக இருக்க மாட்டீங்க, கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கும். ட்ரஸ்ட் மீ, ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் இருக்கும். செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீம்ஸ் வித்தவுட் ஆக்ஷன்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி யூஸ்லெஸ். நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும் டீனேஜில், எனக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது. டான்ஸர் ஆகணும்னு நினச்சேன், ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நினச்சேன், நிறைய கனவுகள் இருந்துச்சு. பட் அது எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு கட்டத்தில் அப்படியே ஃபேட் அவுட் ஆகிட்டே இருந்துச்சு. என்னடா ஃபேட் அவுட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் அங்கே நல்லா தெரிஞ்சது என்னன்னா, நான் எந்த ஒரு ஆக்ஷன்ஸுமே எடுக்கலை. சி, டீனேஜில் எக்கச்சக்கமான ட்ரீம்ஸ் இருக்கும், எக்கச்சக்கமான பேஷன் இருக்கும், பட் அதுக்காக நம்ம ஒர்க் பண்ணுறோமாங்கிறது இங்கே ஒரு க்வெஸ்சன் மார்க்காகவே இருந்துகிட்ருக்கு. அந்த க்வெஸ்சன் மார்க்கை நான் மாற்றணும்னு நினச்சேன், ஆக்ஷன்ஸில் போகணும்னு நினச்சேன். சி, நிறைய பேர் சாதிச்சவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, பட் நான் ஒரு லோவர் மிடில் கிளாஸில் இருந்துட்டு இதை சொல்கிறேன்னா, பிகாஸ் ஆக்ஷன்ஸ் இருந்தால் தான் அங்கே ஒரு ப்ரொடக்டிவிட்டியே நடக்கும், அங்கே வந்து ஒரு சக்ஸஸ்க்கே போயிட்டு இருக்க முடியும், அங்கே ஏதாச்சும் ஒரு 1% இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். நான் எப்பப்பெல்லாம் ஆக்ஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுனோ அப்பப்பெல்லாம் என் லைஃப்பில் நிறைய சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்கள் லைஃப் அப்டேட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக பிடிக்க ஆரம்பிச்சிடும், பட் இட் வில் டேக் சம் டைம். ஒரு 1 இயர், 1.5 இயர்ஸ் கண்டிப்பாக எடுக்கும். திரும்ப திரும்ப அதை செய்யும்போது போர் அடிக்கும், பட் கொஞ்சம் கொஞ்சமாக ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கே பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஜேர்னி மேலே ஒரு விரித்தனமான ஒரு பேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேஷன் எனக்கு ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால தான் நான் எதுவுமே ரொம்ப எந்துவா ரொம்ப என்ன சொல்கிறது ஹைப்பராக பேசுவேன். எல்லாருமே சொல்கிறாங்க நேப்தால் விளம்பரம் மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, பட் அப்படி கிடையாது. எனக்கு ரொம்ப ஹைப்பாக இருக்கும், பிகாஸ் ஐ லவ் திஸ் ஜேர்னி, ஐ லவ் திஸ் லைஃப். இந்த ஜேர்னி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் அவ்வளோ ஹைப்பாக நான் எப்போவுமே பேசுவேன். தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங், இதுதான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும், டு சேஞ்ச் மை இமேஜ். எனக்கு ஒரு பிராண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த ஊரில் எல்லாருமே, என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே, நான் ஒரு தப்பான பையங்கிற ஒரு பிராண்ட் என்னை சுற்றி நிறையா வச்சுருந்தாங்க. அந்த பிராண்ட் அதை உடச்சி நாக் அவுட் பண்ணுங்கிறது எனக்கு ரொம்பவே வெறியாக இருந்துச்சு. ஒரு சில நாள்லாம் நைட்டு தூங்காமல் பைத்தியகார மாதிரிலாம் உட்காந்துருக்கேன், ஏன்னா நம்மளை எதுவுமே பண்ணல, இப்படியே நம்மளை ஒரு மாதிரி பிராண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். லைஃப்பில் என்ன நடக்குதுன்னே தெரியும், இவங்கெல்லாம் ஒரு அசம்ஷன் போட்டு நீ இதுதான்டா, அவங்க யார் என்ன சொல்கிறதுக்கு, நான் இதுதான்டான்னு நான் எல்லாத்துக்கும் காட்டணும்னு நினச்சேன். ஸோ அந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப முக்கியமாக படுச்சு, பிகாஸ் எனக்கு எல்லாருமே என்னை சுற்றி இருக்கிற நிறைய பேர் என் தலைக்குள்ளே போய் நான் இதுதான் என்னை ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனாக என் லைஃப்பை கொண்டு போயிட்டு இருந்தேன். நான் இது இல்லைடா, நான் வேறேன்னு சொல்லி எல்லாரும் காட்டணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் வெறித்தனமாக எல்லாத்தையும் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னோடய இமேஜை சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். நீ யார எனக்கு பிராண்ட் போடுறதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் என் தலையில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதை சேஞ்ச் பண்ணுங்கிறதுக்காக தான் டே நைட் உழைக்கிறேன், இன்னும் உழைச்சிக்கிட்டே இருப்பேன். அதுக்காக நான் இன்னும் 5-10% கூட போகல, இன்னும் ஹார்ட் ஒர்க் போட்டுட்டே இருப்பேன், இன்னும் நிறையா செய்வேன், இன்னும் நிறையா உழைப்பேன் எனக்காக. ஃபோர்த்து திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஃபினான்ஷியலாக ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும்னு நினச்சேன். நான் இப்படி ஏர்ன் பண்ணும்போது என்ன கிடைச்சிச்சுன்னா, மணி ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஃபார் மீ. மணி எனக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிச்சு. நான் ஒர்க் பண்ணுறது போய் சரி, நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், டைமை ஒரு 8 hours கொடுத்து சம்பளம் வாங்குறோம், பட் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, மணி ஒரு இதில் போட்டு மணி எனக்காக மணி சம்பாதிச்சு கொடுத்துச்சு. ஸோ தட்ஸ் வாட் ஐ எம் டூயிங். அதுக்கு தான் மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் வேணும்னு நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்கிறதுக்கு காரணமே இதுதான். நிறைய பேர் கேட்பீங்க, ப்ரோ எப்படி அதை பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். சி, யூ ஹாவ் டு
நீங்கள் தான் அந்த பாத்தை ரெடி பண்ணணும். பிகாஸ் உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது, உங்கள் லைஃப்பில் என்ன போயிட்டுருக்கு, நீங்கள் என்ன கேரக்டர், உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் உங்களுக்கான ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம்மை. நான் நிறைய ஐடியாஸ் கொடுக்கலாம், அதில் எது உங்கள் லைஃப்பில் ஓகே இது என் லைஃப்பில் எடுத்துக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு அதுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அதுதான் இங்கே கீப் பண்ணி நான் சொல்கிறது. அப்படியே நீங்கள் போய் பண்ணிங்கன்னா ரெப்ளிகேட் ஆகாது, அதை உங்கள் லைஃப்பில் ஒரு இடத்துல போட்டு அது கரெக்டாக உங்கள் லைஃப்பில் அட்டாச் ஆகிடுச்சுனா தான் உங்களுக்கு அது காசு தரும், இல்லைனா அது காசு தரவே தராது. ஸோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கண்டிப்பாக பிறந்த எல்லாருமே எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கணும். ஆனால் அதுக்காக நாம் தான் உழைக்கணும். காசை குத்த சொல்லக்கூடாது, நமக்கு மேலே இருக்கிறவங்களை குத்த சொல்லக்கூடாது, நம்ம கீழே இருக்கிறவங்களை குத்த யாரையுமே குத்த சொல்லாதீங்க. உனக்கு காசு வேணும்னா நீ தான் உழைக்கணும். ஃபைனல் ஃபிஃப்த் பாயிண்ட், இதுதான் மேஜர் பாயிண்ட். டு பிரிங் அ சேஞ்ச் யூ ஹாவ் டு பி த சேஞ்ச். இந்த சொசைட்டியில் எதையாவது சேஞ்ச் கொண்டாடணும்னு நினச்சின்னா முதல்ல உங்ககிட்ட இருந்தால் அந்த சேஞ்ச் ஆரம்பிக்கணும். என்கிட்ட இருந்தால் நினச்சி நான் முதல்ல அதை பண்ணால் தான் உங்களுக்கு சொல்ல முடியும். நான் இந்த வீடியோஸில் சொல்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே நான் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு சொல்ல முடியும். சி இட்ஸ் அ செயின். இது நெட்ஒர்க்கிங் மாதிரி தான். என்கிட்ட இருந்து ஒரு நாலு பேர், அந்த நாலு பேர்த்துல 40 பேர், 40 பேர்த்துல 4000 பேர், இப்படி தான் போகும். ஸோ சொசைட்டியை சேஞ்ச் பண்ணால் ஒத்த ஆள் வந்து சேஞ்ச் பண்ணணும்னா முதல்ல அந்த ஆள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த ஆள்கிட்ட இருந்தால் ஆரம்பிக்கணும். நான் ஃபேஷனில் ஒரு சின்ன ஒரு பெருசாக டிஃப்ரெண்ட்டாக கொண்டாடணும் இங்கே தமிழ்நாட்டில் அப்படின்னு நினைக்கும்போது நான் முதல்ல சேஞ்ச் கொண்ட ஆரம்பிக்கணும், நான் முதல்ல ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஏடா செல்ஃப் டெவலப்மெண்ட்டாக எதுவுமே இல்லை இந்த இங்கே, நான் எத்தனையோ பேர் வேர்ல்டில் பண்ணுறாங்க இங்கே ஏன் இல்லை, நம்ம செல்ஃப் டெவலப் பற்றி சொல்லிக் கொடுத்தா கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு தாட் என் மைண்டில் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ நான் முதல்ல அதை பண்ண ஆரம்பிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு அதை சொல்ல முடியும். நீங்கள் சொல்லும்போது நீங்கள் இன்னும் 4 பேர்த்துல சொல்லுவீங்க. இட்ஸ் அ செயின். இங்கே சேஞ்ச் வேணும், இந்த சொசைட்டியில் ஒரு சேஞ்ச் கொண்டாடணுன்னா நாம் தான் சேஞ்சாக இருக்கணும். ஸோ அந்த பாயிண்ட்டை என் தலையில் கிளியர் கட்டாக ஏற்றிக்கிட்டேன். பிகாஸ் நான் பண்ண ஆரம்பித்தால் தான் ஒரு பர்சன்டேஜாச்சும் மூவ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் 2-3-4% போக முடியும். ஸோ அந்த விஷயத்தில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஸோ இதெல்லாம் தான் எனக்கு நான் ஏன் இந்த செல்ஃப் டெவலப் பற்றி கொண்டாந்தேன், நான் ஏன் இவ்வளோ பண்ணுறதுக்கு காரணம்னா இந்த மேஜர் 5 reasons தான். இதை நான் நல்லா கட் ஷார்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். இது எவ்வளோ பெரிய வீடியோ வரப்போதுன்னு எனக்கு தெரியல, பட் என்னோடய எடிட்டருக்கு தான் தெரிய போகுது அது எப்படி வரப்போகுதுன்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் மை எடிட்டர் ஜெகன், ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்காக ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். பிகாஸ் அவனுக்கு தான் தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு எடுக்கிறேன் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் தான் என்னோடய லைஃப்பில் நான் மாற்றணும்னு நினச்சேன், ஏன் நான் இதுக்குள்ளார வந்தேங்கிறதுக்கான ரீசன்ஸ். இது எதுவுமே சாத்தியமாக இருக்காது நீங்கள் இல்லாமல் எதுவுமே சாத்தியமாக இருக்காது, வாய்ப்பே கிடையாது நீங்கள் இது வாய்ப்பே இல்லை எதுவுமே. ஸோ உங்களுக்கு தான் பிக்கஸ்ட் தேங்க்ஸே சொல்லணும். உங்களால் தான் நான் இங்கே நிற்கிறேனே நான் சொல்லுவேன், உங்களால் தான் நான் இவ்வளோ மூவ் ஆயிருக்கேன். ஒரு பர்சனையும் எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்து என்னை தூக்கி விட்டு இவ்வளோ தூரத்தை கொண்டாந்துருக்கீங்க, அது ரொம்ப நன்றி. ஜஸ்ட் இப்போ தான் நான் ஒரு பிள்ளையார் சிலையை போட்டிருக்கேன், இன்னும் நிறையா கொடுக்கணும், இன்னும் நிறையா பெருசாக போகணுங்கிறது என்னோட விஷன் ரொம்ப பெருசு. அதுக்காக நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, சப்போர்ட் பண்ணுங்க, அதில் உங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு டெவலப்மெண்ட் இருக்குங்கிறத நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட இந்த மேவரிக் உங்களை பார்க்குறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் யோர் மேவரிக். டாடா, பை பை, டேக் கேர்.